الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكلت عليه أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد السلام عليكم ورحمة الله وبركاته اللهم نلدي أرجله அதாவது இஸ்லாமுடைய இஸ்லாமிய வாழ்வியல் இஸ்லாமிய ஒழுங்குவியல் அப்படிங்கிறத பற்றி நான் பேசுகிறேன் இப்போது. அதாவது சஹாபாக்கள்லாம் வந்து அவங்க காலத்தில் எப்படி இஸ்லாம் எப்படி அப்போது இருந்துச்சு இப்போது எப்படி இஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. ஏன்னா வந்து சஹாபாக்கள் வந்து எவ்வளோ ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எல்லாருக்குமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறு படித்தா நமக்கே வந்து தெரியும் ரொம்ப கஷ்டப்பட்டு இஸ்லாத்தை பின்பற்றினாங்க. தொழுகிறதுக்கு கஷ்டப்பட்டாங்க, தெரியாமல் தெரியாமல் தொழுதாங்க. நமக்கெல்லாம் எந்த நிர்பந்தமுமே இல்லை, நமக்கெல்லாம் எந்த யாருமே எதுவும் சொல்லலை இல்லையா கஷ்டப்படுத்தலை. இப்போ பார்த்தீங்க சிரியாலெல்லாம் வந்து ரொம்ப துன்புறுத்துறாங்க, ரொம்ப பெண்களெல்லாம் ரொம்ப இழிவுபடுத்துகிறாங்க, கஷ்டப்படுத்துகிறாங்க. அந்த மாதிரி நிலையெல்லாம் இல்லாமல் நம்ம வந்து இப்படி இருக்கும்போது நமக்கு என்ன கஷ்டம் இந்த மார்க்கத்தில் பின்பற்றாமல் இருக்கிறதுக்கு. அப்போது நம்ம வந்து இஸ்லாமிய மார்க்கம் இலகுவாக அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா நம்ம ஆக்கியிருக்கும்போது நம்ம வந்து இஸ்லாமிய மார்க்கத்தை நம்ம முழுமையாக பின்பற்றினா மட்டும்தான் நமக்கு வந்து வெற்றி கிடைக்கும். இப்போது இஸ்லாத்துக்கு வந்த என்னுடைய பாதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இப்போது இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டேன். எப்படி எல்லா வேதங்கள்லேயும் வந்து இறைவன் ஒருவன் தான் சொல்லியிருக்கு, சிலை வழிபாடு அப்படிங்கிறது அறிவுக்கு ஏற்றதாகவே இல்லை, அந்த சிலைகள் வந்து எப்போதும் என்னோடய தேவையை ஒருபோதும் நிறைவேற்றாது, என்னோட அதோடைய தேவையை அதால் நிறைவேற்ற முடியாதப்போ என்னுடைய தேவையை எப்படி அந்த சிலை நிறைவேற்றும். அப்படி இருக்கும்போது எனக்கு அந்த சிலை வழிபாட்டில் எனக்கு உடன்பாடு இல்லை, இதுதான் உண்மைன்னு தெரிஞ்சதுக்கப்புறமும் அதை பின்பற்றினா கண்டிப்பாக நரகம் தான் அப்படின்னு தெரியும். அப்போ நம்ம எப்படி அதை ஃபாலோ பண்ண முடியும்? இப்போ கண்டிப்பாக இஸ்லாம வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கிட்டால் மட்டும்தான் பின்பற்ற முடியும் அப்படிங்கிற நிலைமையில் நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டேன். இதுதான் இனிமேல் நம்ம பின்பற்றக்கூடிய மார்க்கம் அப்படின்னு சொல்லி இஸ்லாமை முழுமையாக ஏற்றுக்கிட்டேன், மனசால் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். ஆனால் அதுக்கப்புறமா எனக்கு வழிகாட்டுறதுக்கு யாருமே இல்லை, யார்கிட்ட போய் கேட்குறது எதுவுமே எனக்கு தெரியாமல் தான் நான் இருந்தேன். நான் இப்படி இருக்கும்போது எனக்கு ஜஸ்ட் தொழுகிறதுக்கு அப்போ இன்டர்நெட்லாம் இருக்கிறதுனால நான் அது மூலமாகவே வந்து நெட்லேயே பார்த்துட்டு தொழுகிறதுக்கு கற்றுக்கிட்டேன், நோன்பு எப்படி வைக்கிறதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். இது மட்டும்தான் எனக்கு இஸ்லாம், இவ்வளோதான் இருக்குது போல இஸ்லாம்னா தொழணும் அஞ்சு வேலை, நோன்பு வருஷத்துக்கு ஒரு தடவை நோன்பு வைக்கணும், இவ்வளோதான் இஸ்லாம் அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் பின்பற்றிக்கிட்டே இருந்தேன். எவ்வளோ காலம்னா ஒரு 3 வருஷத்துக்கு நான் இதை தவிர வேறு எதுவும் இல்லை இப்படி நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் சில புக்ஸ் மட்டும் எனக்கு கிடச்சிச்சு. ஒரு மதரசா ஒரு 2 டைம்ஸ் ஒரு மதரசாவுக்கு போயிருந்தேன் நான். அப்போ வந்து அவங்க எனக்கு ஒரு சில புக்ஸ் மட்டும் கொடுத்தாங்க. அதாவது இஸ்லாத்தின் கண்டிப்பாக இஸ்லாமில் சில கேள்விகள் இருக்கும், எதனால் இதெல்லாம் வைக்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஏன் நான்வெஜ் அதிகமாக சாப்பிட்றாங்க ப்ரிஃபர், ஏன்னா நான் நான்வெஜ் சாப்பிடாததுனால எனக்கு அது ஒரு பெரிய க்வெஸ்சனாக இருந்துச்சு. இப்போ நான்வெஜ் ஏன் சாப்பிட்றாங்க அப்படின்னா, இப்போ எல்லாம் வந்து இயற்கையாகவே நம்மளை எப்படி படைச்சிருக்கிறான்னா, இப்போ விலங்குகள் காட்டு விலங்குகள்லாம் பார்த்தா அவங்கள அதோட பல்கள் வந்து கூர்மையாக தான் இருக்கும், ஏன்னா அது வந்து மற்ற விலங்குகளை கடிச்சு தான் சாப்பிடும். அதுக்கேற்ற மாதிரி எல்லாம் வந்து அதோட பற்களை கூர்மையாக படைச்சிருக்கிறான். ஆடு மாடு அந்த மாதிரி விலங்குகள்னு பார்த்தாங்கன்னா அதோட பற்கள் வந்து தட்டையாக இருக்கும், ஏன்னா அது புற்களை தான் சாப்பிடும் அப்படின்னா அதோட பற்கள் தட்டையாக இருக்குது. மனுஷனுக்கு மட்டும்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா கூர்மையான பற்களையும் முன்பற்களாக படைச்சிருக்கிறான், தட்டையான பற்களையும் படைச்சிருக்கிறான். ஏன்னா ரெண்டுமே நமக்கு சாப்பிட்றதுக்காக தான் அல்லாஹ் படைச்சிருக்கிறான். விலங்குகளையும் ஹலாலாக அனுமதிக்கப்பட்ட விலங்குகளையும் நமக்கு தாவரங்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா நம்ம சாப்பிட்றதுக்காகவே படைச்சிருக்கோம், அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளையும் படைச்சிருக்கிறோம். அப்படி இருக்கும் இந்த மாதிரி சில கேள்விகள், குணங்கள், நம்ம எப்படி நம்மளுடைய குணங்களை சீர்திருத்திக்கிறது, அதாவது திருடுறது கூடாது, நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் திருடக்கூடாது அப்படின்னா யார் வீட்டுக்கும் போய் நான் அனாவசியமாக நம்ம போய் எடுக்க போகிறது கிடையாது, திருடக்கூடாது. ஆனால் அந்த திருடுறதுக்கு முதல் காரணமே வந்து ஒருத்தவங்க வீட்டுக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா அவங்க வீட்டில் போயிட்டு அவங்கள்ட்ட வீட்டில் உள்ள திங்ஸ்லாம் சுற்றி பார்ப்போம், என்ன வச்சுருக்காங்க, எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க எல்லாத்தையும் நம்ம இதையே ஃபஸ்ட்டு அல்லாஹ் வந்து சுப்ஹானஹுவதஆலா தடை செய்கிறான். ஏன்னா வந்து ஒரு வீட்டுக்கு போனோம்னா நம்ம கண்ணை உருட்டி அங்கங்கேயும் பார்க்கக்கூடாது, அதுதான் அடுத்ததாக திருடுறதுக்கு காரணம். ஒருத்தவங்களோட பெர்மிஷன் இல்லாமல் அவங்களுடைய பொருள் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சொல்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு இப்படி தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ திருடுறதுக்கு முதலே வந்து இதுதான் தடை அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி வந்து எவ்வளவோ விஷயங்கள் வந்து கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டேன். அவ்வளவுதான், இவ்வளோதான் இஸ்லாம். அதுக்கப்புறம் எனக்கு எதுவுமே தெரியாது, கல்வியை கற்றுக்கிறதுக்கு எந்த ஒரு ட்ரை பண்ணவும் இல்லை, எதுவும் எனக்கு தெரியாது, ஏன்னா ஊரிலே இருந்ததுனாலேயே. அதுக்கப்புறமா நான் எம்பிஏ பண்ணேன். எம்பிஏ படிக்கும்போது நான் காலேஜ் போயிட்டு இருக்கும்போது எனக்கு வந்து புர்கா போடணும் அப்படி, அப்போ நான் புர்காலாம் போட மாட்டேன், நார்மலாக தான் இருந்தேன் இஸ்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாலுமே. ஆனால் புர்கா போடணும்
எதுக்காக போடுறாங்க அப்படின்னு ஸ்டார்டிங்கில் எனக்கு பிடிக்காது. எதுக்கு புர்கா போடுறாங்கன்னே எனக்கு தெரியவே தெரியாது. இப்போ நானாக பயான் அது நெட்லேருந்து கலெக்ட் டவுன்லோட் பண்ணி அப்படி இப்படின்னு பார்க்கும்போது தான் வந்து புர்கா வந்து மற்ற ஏன்னா அல்லாஹ் கடமையாக்கும். முதல்ல வந்து அல்லாஹ் எதை சொல்லியிருக்கானோ அதை நம்ம செய்யணும். அல்லாஹ் வந்து பெண்களுக்கு உங்களுடைய அழகை வெளிக்காட்டாதீர்கள் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சொல்லியிருக்கான். அப்போ நம்ம அழகை நம்ம வந்து நம்மளோட அழகை மறைச்சே தான் ஆகணும். அல்லாஹ் என்ன சொல்கிறான், பூமியில் உங்களை கால்களை தட்டி தட்டி நடக்காதீங்க அப்படின்னு பெண்களை பார்த்து சொல்கிறான். இப்போ அந்நியர்களை கவர் விதமாக நம்மளுடைய ஆடை இருக்கக்கூடாது. ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கிறாங்க, மூன்று காரணங்கள் மூன்று விதமான ஆடைகளை அணியக்கூடிய பெண்களுக்கு வந்து சொர்க்கத்தோட வாடையை கூட அவங்க நுகரமாட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அந்த மூன்று விதமான ஆடைகள் என்ன அப்படின்னா, ஒரு பெண்ணோட ஆடை இறுக்கமாக இருக்கக்கூடாது, அதாவது உடல் அமைப்பு தெரிகிற மாதிரி இறுக்கமாக இருக்கக்கூடாது. அது உடலுடைய அங்கங்கள் உள்ள போட்டிருக்க உடைகள் தெரிகிற மாதிரி மெல்லியதாக இருக்கக்கூடாது. அதற்கப்புறமா அது அலங்காரமாக இருக்கக்கூடாது. இந்த மூணு விதமான ஆடைகள் அணிகிற பெண்களுக்கு அந்த பெண்கள் சொர்க்கத்தோட வாடையை கூட நுகர மாட்டாங்க அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கிறாங்க. இன்னும் நறுமணம் பூசிக்கொண்டு ஒரு பெண் வந்து ஒரு ஆண்கள் இருக்கும் சபைக்கு போனா அவ வந்து விபச்சாரின்னு சொல்றாங்க. இப்படி வந்து நம்மளுடைய தூதர் தான் நமக்கு எச்சரிச்சுக்கிறாங்க. நம்மளுடைய தூதர் தான் யார், அல்லாஹ்வுடைய தூதர். அல்லாஹ் கிட்ட இருந்து நமக்காக தூதுத்துவத்தை எத்தி வைக்கிறதுக்காக நம்மளுடைய தூதர் சொல்லியிருக்கிறாங்க. அப்ப அதை நம்ம பின்பற்றணுமா இல்லையா, அதை பின்பற்றினா மட்டும்தான் நம்ம முஸ்லீம்கள் சொல்ல முடியும். எப்படி லாயிலாக இல்லதான் சொல்லிட்டேன் அப்படின்னா எதையும் பின்பற்ற மாட்டேன் அப்படின்னு இருக்க முடியாது. அப்போ எனக்கு ஹிஜாபை பத்தி எனக்கு தெரிய ஆரம்பிச்சு, ஓ இப்படின்னா அப்போ கண்டிப்பாக ஹிஜாப் போடணும் அப்படின்னு எனக்கு தெரிய ஆரம்பிச்சதுக்கப்புறம், ஆனால் எங்கள் வீட்டில் எனக்கு அந்த சூழல் இல்லை. எங்கள் ஊர்லலாம் நான் முக்காடு போட்டு போனேன்னா அவ்வளோதான், சான்ஸே கிடையாது. ஏன்னா சென்னையிலலாம் பொல்யூஷன்ஸ்னு சொல்லிட்டு போட்டுட்டு போவாங்க. எங்கள் ஊரில் எனக்கு அதுக்கு வழி தெரியலை. எங்கள் வீட்டிலலாம் முக்காடுலாம் போட விட மாட்டாங்க, ரொம்ப திட்டுவாங்க. ஏன்னா இறந்த வீட்டில் தான் முக்காடு போடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ எனக்கு நான் ஆனால் ஹாஸ்டலில் தங்கி தான் நான் படிச்சுட்டு இருந்தேன். இருந்தாலும் ஓகே, நம்ம வெளியே தான் இருந்து படிக்கிறோம், வீட்டுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு புர்கா போடணும்னு ஆசை. நான் புர்கா போட்டுட்டு போக ஆரம்பிச்சிட்டேன். இப்போ என் கூடயே என்னோட கசினும் என் கிளாஸ்லேயே தான் படிச்சுட்டு இருக்கிறான். அவன் என்ன, அவன் எனக்கு இஸ்லாமனை அக்செப்ட் பண்ணதுக்கு அவன் எனக்கு சப்போர்ட் தான் பண்ணுறான். இருந்தாலும் அவனை அந்த புர்கா போடுறத பார்த்துட்டு என்னை பற்றி கிளாஸில் எல்லோரும் தப்பு தப்பாக பேச ஆரம்பிச்சிருக்காங்க. பசங்க எல்லாருமே யாரையோ லவ் பண்ணுறா அப்படி இப்படின்னு பேச ஆரம்பிக்கவும் அவனுக்கு கோவம் வந்துடுச்சு. என்ன இவ்வளோ சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு என்னை ஃபோன் பண்ணி என்ன நீ என்ன அசிங்கப்படுத்துகிற, என்ன இதை போட்டுட்டு வந்து என்னை அசிங்கப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டான். இப்போ நான் கேட்டேன், என்ன அசிங்கப்படுத்துறதுல இதில் என்ன இருக்குது, நான் என்னை முழுசாக நான் மறைச்சிட்டு வந்தேன், என் உடம்ப தானே மறைச்சேன், வெளிக்காட்டலையே வெளிக்காட்டினா தானே அசிங்கம், நான் மறைச்சிட்டு தானே வந்தேன், இதையே நீ அசிங்கம்னு சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து பேசுகிறதும் கிடையாது. இப்போ புர்கா போடுறதுக்காகவே வந்து இப்படி ஒரு எதிர்ப்பு, நம்ம என்ன தப்பு பண்ணுறோம் எதிர். அப்போ வந்து நான் மட்டும் கிடையாது, எத்தனையோ இஸ்லாத்துக்கு வந்த பெண்கள் வந்து இந்த புர்காவை விரும்பியே தான் வர்றாங்க. இப்போ யூஎஸ்லலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எனக்கு இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவி வர்றாங்கன்னா அதில் அதிகமானவங்க வந்து பெண்களாக தான் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு இந்த ஹிஜாபோட மகிமை என்ன அப்படின்னு தெரிஞ்சிருக்குது. அவங்க வந்து அவங்கெல்லாம் ரொம்ப மாடர்ன் கல்ச்சர், அவங்கெல்லாம் அரபுர ஆடை அணியக்கூடியவங்க தான். ஆனால் அவங்க தங்களை அவங்களே கண்ணியப்படுத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி இந்த ஹிஜாபை போட்டுட்டு வர்றாங்க. அவங்களுக்கு அது பிடிச்சிருக்குது, நம்மளை நாமே மரியாதையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி ஹிஜாப் போட்டுட்டு வர்றாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், அதை அணிய மறுக்கிறோம், நம்மளுடைய ஆடைகளை நம்மளே அலங்காரமாக்கிக்கிறோம், நமக்கு நாமளே சொர்க்கத்தை ஹராமாக்கிக்கிறோம், எல்லாம் பாதுகாக்கணும். அந்த மாதிரி இல்லாமல் நம்மளுடைய நம்மளே அல்லாஹ் சொன்ன கட்டளைகளை நம்ம பின்பற்றணும். அப்போது இதெல்லாம் தெரியணும்னா நம்ம வந்து குரானை நம்ம வந்து தமிழில் படிக்கணும். சில விஷயங்கள் ஹதீஸ் அது எல்லாத்தையுமே வந்து அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் படிக்கணும். புக்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு நம்மளுடைய கல்விகளை நம்ம பெருக்கினா மட்டும்தான் ஏதோ ஓரளவுக்காவது நம்மளால் இஸ்லாத்தை பற்றி தெரிய முடியும். முஸ்லீமாக பிறந்திருக்கோம், இஸ்லாம்னா என்னன்னே தெரியாமல் மரணிக்கலாமா, அது எவ்வளோ பெரிய தப்பு. அது நம்ம பிறந்திருக்கோம் இல்லையா, முஸ்லீமாக இருக்கிறோம், முஸ்லீமாக வாழ்கிறோம்னா இஸ்லாம்னா என்னன்னு கொஞ்சமாவது நம்ம தெரிஞ்சுக்க முற்படணும். நான் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சொல்கிறான், ஒவ்வொரு முஸ்லீமின் மீதும் கல்வி கட்டாய கடமை அப்படின்னு சொல்கிறான். அப்படி இருக்கும்போது இஸ்லாமை பற்றி தெரிஞ்சுக்காமல் இருக்கக்கூடாது. உலக வாழ்க்கைக்கு நம்ம இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோமே, இந்த வாழ்க்கை கொஞ்ச நாள் தானே, கொஞ்ச நாள் தான். மறுமையை கம்பேர் பண்ணும்போது இது ஒரு நாள், அரை நாள் இல்லை அதையும் விட கம்மியான நேரம் தான். அதுக்கே வந்து இவ்வளவு முக்கியத்துவம் நம்ம கொடுக்கும்போது நிரந்தரமான வாழ்க்கைக்கு நம்ம கண்டிப்பாக பாடுபட்டே தான் ஆகணும். அப்போது நம்ம நம்மளுடைய கல்விகளை கற்றுக்கிட்டுருணும். எல்லாருக்கிட்டையும் ஒரே ஒரு ரெக்வஸ்ட் மட்டும் வச்சுக்கிறேன், தயவு செஞ்சு குரானை வந்து தமிழில் படிங்க. அட்லீஸ்ட் டெய்லி ஒரு ரெண்டு ரெண்டு பேஜ், ஒரு ஒரு பேஜாவது தமிழில் வாசிங்க, ஓகேவா? ஏன்னா அரபிக்கில் வாசிக்கணும், அதுவும் நமக்கு நன்மை தான். ஆனால் தமிழில் பொருள் தெரியாமல் வாசிக்கிறோம் இல்லையா, பொருள் எல்லாம் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு நமக்கு தெரியணும்ல.
அல்லாஹ் வந்து என்ன சொல்லியிருக்கா நமக்கு தெரியும். அல்லாஹ் நம்ம கிட்ட பேசுறான், நம்மளை படைச்ச இறைவன் நமக்கு ஏதோ சொல்றான் இந்த குர்ஆன் மூலமா. அப்போ அல்லாஹ் நம்ம கிட்ட என்ன சொல்றான், என்ன சொல்ல வர்றான், நம்ம என்ன செய்யணும், நம்ம தொழுகிறது, ஜக்காத் கொடுக்கறது, நோன்பு வைக்கிறது மட்டும்தான் இஸ்லாமா, இன்னும் எவ்வளவுலாம் இருக்கு, எதெல்லாம் நம்ம செய்யணும், எதெல்லாம் செஞ்சா அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நம்ம பெறலாம், இன்னும் எப்படி சகாபாக்களோட ரசூல்லாவோட ரசூல்லாவெல்லாம் பார்க்கணும்ல, எல்லாருக்கும் ஆசனை இருக்கு, ஆசை இருக்குல்ல, நம்ம நபிமார்கள் எல்லாம் பார்க்கணும்னு ஆசை இருக்குல்ல, அப்போனா நம்ம என்ன பண்ணணும், அவங்க எந்த சொர்க்கத்துக்கு போகிறாங்களோ அவங்க எந்த சொர்க்கத்துக்கு போவாங்க, அந்த சொர்க்கத்துக்கு போகிறது போனால் தானே பார்க்க முடியும். அப்போ நம்ம வந்து அதுக்காக முயற்சி செய்யணும். இப்போ இந்த மாதிரி எங்கள் வீட்டிலே இப்போ இந்த ஹிஜாப் போடுறதுக்கு ஒரு தடை வந்துடுச்சு, இருந்தாலும் கொஞ்ச நாள் போட்டு போனேன். ஏன்னா என்ன, நான் காலேஜில் படிக்கிறதுனால நேம் எல்லாம் பழைய பேரில் இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் அது பெரிய ரிஸ்க்காகவே தெரிஞ்சிச்சு. இருந்தாலும் எனக்கு பிடிக்கலை, ஹிஜாப் போடாமல் இருக்க பிடிக்கலை, இருந்தாலும் வேறு வழி இல்லை சொல்லிவிட்டு நான் அதை விட்டுட்டேன். அதுக்கப்புறமா வந்து இப்போ வீட்டை விட்டு வெளியே வந்தால் மட்டும்தான் வந்து இந்த கல்வியை நம்ம கற்றுக்க முடியும், ஏன்னா எதுவுமே தெரியாமல் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க் பண்ணுறதுக்காகவா சொல்லிட்டு அந்த ஒரு ரீசனுக்காக நான் சென்னை வந்தேன். வீட்டில் அப்படி சொன்னேன், ஏன்னா எங்கள் வீட்டில் விட மாட்டாங்க, விடவும் இல்லை. ஒரு ஒன் இயர் எம்பிஏ முடிச்சு ஒரு ஒன் இயர் வீட்டிலேயே இருந்துட்டு அதுக்கப்புறமா தான் நான் வந்தேன், நான் சென்னைக்கு ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி வந்தேன். அதே மாதிரி ஒரு கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணேன், ஒர்க் பண்ணதுக்கப்புறமா எனக்கு ஒரு மதரசாவில் போய் சேர்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு. அல்ஹம்துலில்லாஹ் அங்கே போனேன், என்னோடய ஜாபெல்லாம் விட்டுட்டேன் நான். அங்கே போனதுக்கப்புறம் தான் எனக்கு இஸ்லாம்னா என்ன இது இவ்வளோ தெரியாமல் 3 வருஷத்தை நான் வேஸ்ட் பண்ணிட்டேனே அப்படின்னு நான் வருத்தப்பட்டேன். ஏன்னா எங்கள் வீட்டில் இருக்கும் போதெல்லாம் நான் எதுவுமே பண்ணவே இல்லை. நான் வந்து என்னோடய சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் எங்கள் அப்பா வந்து என்னை ரொம்ப இது பண்ணாங்க, மிரட்டினாங்க, சர்டிஃபிகேட்லாம் எடுத்து வச்சுட்டு நான் ஓடி போயிடுவேன், நான் லவ் பண்ணுறேன், நான் ஓடி போயிடுவேன், இவள் ஓடி போயிடுவா, இவள் சர்டிஃபிகேட்லாம் எடுத்து வச்சுக்கோ, திரும்ப வந்து கேட்டால் 5 லட்சரூபா கொடுத்தா தான் சர்டிஃபிகேட் கொடு அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டில் எங்கள் அத்தை எல்லாருமே வந்து எங்கள் அப்பா கிட்ட சொல்லி கொடுத்தாங்க. ஏன்னா எல்லாருமே என்னை தப்பான எண்ணத்தில் தான் பார்த்தாங்க. நான் இஸ்லாம் சம்மந்தமாக ஏதாவது டிவியில் ஒரு நியூஸை பார்த்தா கூட என்னை அசிங்க அசிங்கமாக பேசுனாங்க. அந்தளவுக்கு என்ன எங்கள் அப்பாவே பேசுனாங்க, பெத்த பொண்ணே இவ்வளோ பேசக்கூடாதோ அவ்வளோ பேசுனாங்க. ஆனாலும் அல்லாவுக்காக எல்லாத்தையும் பொறுத்துட்டே தான் இருந்தேன். கடைசியாக ஒரு நிலையில் எங்கள் அப்பா என்ன பண்ணாங்கன்னா, என் பேக்கில் என்னோட சர்டிஃபிகேட்டை இவங்க அவங்க பேசுகிறத நான் கேட்டேன், சர்டிஃபிகேட்டை எடுத்து வச்சுக்கிடுவாங்கன்னு. நான் வீட்டை விட்டு வெளியே வரணும், வேலை பார்க்கணும், தனியாக இருக்கணும்னா என்னோடய சர்டிஃபிகேட்ஸ் இல்லாமல் என்னால் எதுவுமே பண்ண முடியாது, தனியாக வந்தனால எதுவுமே பண்ண முடியாது. அப்போது சர்டிஃபிகேட்டை பாதுகாத்து வச்சுக்கணுங்கிறதுக்காகவே அதை எடுத்துட்டு நான் என் ஃப்ரெண்டு வீட்டில் பத்திரப்படுத்தி வைக்கலாம்னு சொல்லிட்டு வரும்போது, அப்போ நீ திரும்ப வரும்போது சர்டிஃபிகேட்டோடு தான் வரணும், வரலன்னா நீ வீட்டை விட்டு போயிருன்னு சொல்லி எங்கள் அப்பா மிரட்டினாங்க. நான் அதுக்கெல்லாம் நான் எங்கள் அப்பாவை நான் எப்போவுமே மதிக்க மாட்டேன்னா கொஞ்சம் ஏற்று ஏற்று பேசுவேன். எனக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருந்துச்சுன்னா அதை தான் நான் செய்வேன், கேட்க மாட்டேன். ஏன்னா அப்போ எனக்கு இஸ்லாம் தெரியாது இருந்ததுனால என்னோடய தாய் தந்தைக்கு நான் மரியாதை கொடுக்காமல் இருந்தேன். இஸ்லாம் தெரிஞ்சதுக்கப்புறமா தான் அவங்களுக்கு ரொம்ப வருத்தப்படுறேன் இப்போல்லாம். இது முதலே தெரிஞ்சிருந்தால் நம்ம அப்பா அம்மாவை நம்ம மதிச்சிருக்கலாமே. ஏன்னா அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், தந்தைக்கிட்ட பணிவாக நீங்கள் நடந்துக்கோங்க, தாய்கிட்ட அன்பான சொல்லுங்க அப்படின்னு. இதெல்லாம் தெரிஞ்சிருந்தால் நம்ம எப்போவோ பேசியிருக்கலாமே அப்படின்னு நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். ஆனாலும் எங்கள் அப்பா வந்து இப்போ அப்படி சொல்லிட்டாங்க, நீ வீட்டுக்கு வரும்போது சர்டிஃபிகேட்டோடு வரணும் அப்படின்னு. நம்ம சர்டிஃபிகேட்டோடு போனால் சர்டிஃபிகேட்டை வச்சுக்கிடுவாங்க, நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது சொல்லிட்டு நான் என் ஃப்ரெண்டு வீட்டிலே சர்டிஃபிகேட்டை கொடுத்துட்டு வந்துட்டேன். நான் வரவும் எங்கள் அப்பா என்னோடய பேக் என்னோடய எல்லாத்தையுமே உடச்சி என்னோடய திங்ஸ் புக்ஸ் எல்லாத்தையும் தூக்கி போட்டு, அப்போ நான் எம்பிஏ எக்ஸாம் கூட எழுதலை அந்த டைம். நான் அப்போது எல்லாத்தையும் தூக்கி வீசி எரிஞ்சிட்டாங்க, வெளியே தூக்கி வீசி எரிஞ்சிட்டு ஊரே வேடிக்கை பார்க்குது. எங்கள் வீடு இத்தனைக்கும் எல்லோரும் முன்னாடியும் எல்லோரும் வெளியே வந்து நிற்கிறாங்க, நிறைய ஜென்ஸாக நிற்கிறாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, அசிங்கமாக இருக்குது. வீட்டை விட்டு நான் போகவே இல்லை, தூக்கி போட்டாலும் பரவாயில்ல ஓகேன்னு சொல்லிவிட்டு நான் பாட்டுக்கு, நமக்கு தேவையில்லை ட்ரெஸ்ஸு, அது எதுவுமே தேவையில்லை. என்னோடய தேவை குர்ஆன், அது குர்ஆன் என்கிட்ட இருந்தது கையில், சில புக்ஸு அதை மட்டும் நான் கையில் பத்திரமா வச்சுக்கிட்டேன். ஃபோன் எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடச்சிட்டாங்க, சர்டிஃபிகேட்டை பத்திரமா வச்சாச்சு, இப்போதைக்கு குர்ஆன் இருக்குது அது மட்டும் போதும் சொல்லிவிட்டு அதை மட்டும் கையில் வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் தூக்கி வீசி எறியவும் நான் பாட்டுக்கு இருந்துட்டு. அப்போ எனக்கு என் தங்கச்சி இருக்கிறா, அவள் தான் போயிட்டு, அதுவும் எங்கள் அப்பா பேக்கோடு தூக்கி எறிஞ்சா பேக்கோடய திரும்ப 1 நிமிஷத்தில் எடுத்துகிட்டு உள்ளே வந்துடலாம் அப்படிங்கிறதுக்காண்டி ஒவ்வொரு ட்ரெஸ்ஸாக தூக்கி வெளியே வீசினாங்க. 2-3 பேக்லேருந்து எடுத்து என்னால் போய் பொறுக்க முடியாது, எல்லோரும் வேடிக்கை பார்க்குறாங்க, அசிங்கமாக இருக்கும், என்ன பண்ணுறதுனே தெரியல. நான் பாட்டுக்கு உள்ளேருந்து அப்புறம் என் தங்கச்சி தான் எனக்கு ஹெல்ப் பண்ணான். இந்த மாதிரி என்னை ரொம்ப அசிங்கப்படுத்தினாங்க. ஆனால் அல்லா நான் அடி அவ்வளோவா அடியெல்லாம் வாங்கலை நான். ஏன்னா எங்கள் அப்பா சொன்ன ஒரே வார்த்தை, உன்னை நான் எதுவுமே நான் பண்ண மாட்டேன், நான் சொல்கிறத கேட்டால் நீ வீட்டில் இரு, இல்லைன்னா நீ வீட்டை விட்டு வெளியே போயிரு அப்படின்னு சொன்னாங்க. நான் அதுக்குமே வருத்தப்பட்டேன். ஏன்னா வந்து நம்மளை அடித்து நீ வீட்டில் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் கூட இருந்து அவங்களுக்கு இஸ்லாத்தை பற்றி சொல்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்குமே, எதுவுமே இல்லாமல் வீட்டை விட்டு வெளியே போ சொல்கிறாங்களே, இவங்களுக்கு எப்படி நம்ம மார்க்கத்தை எடுத்து சொல்கிறது அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். அப்போ வேறு வழி தெரியலை, கொஞ்ச நாள் இருந்து பார்த்தேன், வீட்டில் அவங்களுக்கு தெரியாமலே தொழுதுகிட்டே இருந்தேன். அதுக்கப்புறமா
சரி இப்படியே இருந்தாலும் இதுதான் நம்மளோட அறிவாக போயிடும், தொழுகிறது நோன்பு வைக்கிறது தவிர நோன்பு கூட வைக்க முடியல வீட்டில் இருக்கும்போது. அப்போ நோன்பையும் விட்டுட்டேன். ஒரு நோன்பு வச்சே போ இஸ்லாமை ஏற்றுக்கிட்ட முதல் வருஷம் ரமதான் நோன்பு வச்சேன். அடுத்த வருஷம் வீட்டில் இருந்த காரணத்தினால வைக்க முடியல, தொழுகை மட்டும் தெரியாமல் தொழுதேன். எனக்கு அது பிடிக்கலை, முழுசாக ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறது பிடிக்கலை. வீட்டில் இருக்கும்போது ஹிஜாப் இல்லாமல் தான் இருக்கிறோம், ரொம்ப கஷ்டமாக இருந்தது. வேறு வழியே இல்லை, நம்ம அறிவையும் ஏதாவது இஸ்லாம் பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சுக்கவும் செய்யணும், நம்ம இஷ்டத்துக்கு நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஜாபுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட ரொம்ப பெர்மிஷன் கேட்டு தான் நான் இங்கே வந்து ஜாபுக்கு போய்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா இங்கே வந்து ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அல்லா நாடி எனக்கு ஒரு அந்த மதரசா கிடச்சிச்சு. நான் அங்கே போய் என்னோடய மார்க்கத்தை கொஞ்சம் ஃபஸ்ட்டு தீனியாத்து படித்தேன். படித்ததுக்கப்புறமா அதுக்கப்புறம் குரான் ஓதுறதுக்கு கற்றுக்கிட்டேன். இப்போது நான் ஆலிம் கோர்ஸ் பி இஸ்லாமிக் ஸ்டடீஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் வந்து என்னுடைய கல்வியை இன்னமும் அதிகப்படுத்தணும், என்னுடைய பெற்றோருக்கு ஹிதாயத் கொடுக்கணும். அல்லாஹ் உங்களையும் உங்களுடைய வாரிசுகளையும் உங்களுடைய சந்ததிகளையும் இங்கே இருக்க எல்லாரையுமே வந்து அல்லாஹ் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் உயர்த்தணும் அப்படின்னு சொல்லி துவா செய்தவளாக நான் என்னுடைய உரையை முடித்துக்கொள்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.